கோபம் அந்த உள்ளேயே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்களேன். அந்த உள்ள திங்க் பண்ணுறத அதுதான் ரூட்டாக இருக்குது. அந்த ரூட்டை எப்போவுமே சரி செஞ்சால் தான் நம்ம ஃப்ரூட் அழகாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு காயின் ஆபேல் கேன் நேபிள் பாருங்கள், அவங்க ஒரே வீட்டில் வளர்கிறாங்க, ஒரே பெற்றோர், ஒரே வளர்ப்பு, ஒரே வாய்ப்பு, ஒரே ஒரு ஆராதனை. ஆனால் அந்த ஆராதனை முடிந்ததுமே த ஃபர்ஸ்ட் மர்டர், உலகத்தில் கொலை செய்யப்பட்ட இடம் ஆராதனைக்கு அப்புறமா. பிரியமானவர்களே, என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆராதனை அவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆராதனை செய்யும் பொழுது மற்றவர்களுக்காக ஆராதிக்காமல் விசுவாசித்து தேவனுக்காக ஆராதிக்க வேண்டும். ஆராதனையிலே போட்டியோடு ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. நாம் ஆராதனை செய்யும் பொழுது கடவுளுக்கு வந்து நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் நல்லா தெரியும். நான் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்கள ஏமாற்றலாம். இப்போது நீங்கள் என்னுடைய இந்த காட் மார்னிங்கை கேட்டுக்கொண்டே இருக்கீங்கள, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது உங்கள் இருதயத்தில் ஓடுற எல்லா சீன்ஸும் கடவுளுக்கு முன்பாக ஒரு லேப்டாப்பில் ஓடுறது போல் ஓடிட்டே இருக்கும். அடப்பாவுமே இந்த பிள்ளை பாருங்கள், காட் மார்னிங்கை கேட்டுட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காளே என்று சொல்லி அப்படி சிந்திப்பா, அப்படி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆண்டவருக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் தாவீதா தான் சொல்கிறார். ஆண்டவரே, நான் பாதாளத்தில் போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் உயரத்தில் போனாலும் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நான் உங்கள் மக்கு மறைவாக எங்கே போவேன் ஆண்டவரே என்று. அப்படி காயினும் ஆபேலும் அங்கே ஆராதனை செலுத்தும் பொழுது காயினின் போட்டி மனப்பான்மையோடு அங்கே இருக்கின்ற சிந்தனை நமக்கு வெளிப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே தான் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார், காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்படி பிரதர் தெரியும் என்று நம்ம சிந்திப்போமேயானால், எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கடவுள் அவனுடைய காணிக்கையை குறித்து சாட்சி சொன்னாராம். இப்போ கேட்குறாருல காயினிடத்திலே, எங்கப்பாவும் தம்பி எங்கே, நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, இல்லை அவனுடைய ரத்தம் பேசுகிறதுன்னு. இந்த வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், விசுவாசத்தினாலே ஆபேல் காணி காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ அந்த இடத்துல விசுவாசத்தோடு நாம் காணிக்கை செலுத்த வேண்டும். இரண்டாவது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்படி விசுவாசத்தோடு காணிக்கை நாம் செலுத்தும் பொழுது சாட்சி பெறுகின்றோம். யார்? கடவுளே நமக்காக சாட்சி கொடுக்கிறார் பாருங்கள், தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பலர் மரித்த பிறகும் அவங்கள குறித்து பேசுகிறோம்ல, ஏன்னா அவங்க விசுவாச ஓட்டம் அப்படியாக இருக்கின்றது. இன்று காயின் ஆபேலிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், கோபம் அந்த உள்ளேயே திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்களேன், அந்த உள்ளே திங்க் பண்ணுறத அதுதான் ரூட்டாக இருக்கின்றது. அந்த ரூட்டை எப்போவுமே சரி செஞ்சால் தான் நம்ம ஃப்ரூட் அழகாக இருக்கும். அந்த ரூட்டை சரி பண்ணலைன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரூட்டும் இப்படி தான் இருக்கும். பிரியமானவர்களே, காயினுடைய ரூட் ஆங்கராக இருந்தது, ஒரு போட்டி மனப்பான்மையாக இருந்தது. கடைசியில் அவனுடைய ஃப்ரூட் ஒரு மர்டராக போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கை அலைந்து திரிகின்ற வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே ஆபேலை போல விசுவாசத்தோடு ஆராதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த காயின் ஆபேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, இந்த கோபத்திலிருந்து
a one word lesser than danger என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆங்கரை எங்கள் வீட்டிலிருந்து எங்கள் மனசிலிருந்து எடுத்து போடுங்க கர்த்தாவே. எங்கள் விசுவாச காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்காக சாட்சி சொல்லுங்க. நாங்கள் மரித்தாலும் எங்களை குறித்து பேசுகின்ற ஒரு நல்வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.